ஸோ அதுதான் சொன்னார் டேரக்டர் சார், இது எப்படி இங்கிலீஷ்மேன் அமிதா ரேஞ்சுக்கு இருக்குமா இல்லை இங்கிலீஷ்மேன் அமிதா கௌரவம்? அமிதா மாதிரி இருக்கீங்களா நீ, அந்த மாதிரி அத்லட்டானு? கண்டிப்பாக இல்லை. வள்ளி என்னோட பேர் சினிமாவில். ஸோ பாருங்க மூவி, நான் எதுவுமே சொல்ல முடியாது, ஆல்ரெடி பார்த்துட்ருக்காங்க, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் வந்து போன படத்தில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பார், அவருக்கு வீட்டுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை இல்லைங்க. சரியா, ஹீரோ வந்து உங்களை லவ் பண்ணியிருப்பாரு, நீங்கள் வந்து வேற ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னு வைங்க, அதே மாதிரி அவரும் போன படத்தில் வந்து ஹீரோயினை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட சுற்றுவாரு, இந்த படத்தில் யார், நீங்கள் ரெண்டு பேர் வேற யாரும் கூட சுற்றுறீங்களா இல்லை ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றுறீங்களா எப்படி? அது பாண்டியராஜ் சார் டைரக்ஷன்ல பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோவா நடிக்கிறது அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? குட் க்வெஸ்டின். இல்லை அப்படி இல்லை, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் வந்து கேட்டிருக்காங்க நிறைய பேர், நிறைய பேரில் ஒரு 6-7 பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக இப்போ தான் ஏதோ மியூசிக்கில் வந்து நல்லா போயிட்டுருக்கோம், ஸோ அதிலே பண்ணலாம். ரொம்ப விருப்பமாக இருந்தால் நீங்கள் எதிர்நீச்சல் வந்து பாருங்கள், அதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு. ஐயோ ஐயோ, அது கிடையாது, இது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் சத்தியமாக கிடையாது. இப்போ மியூசிக் ஒன்லி தான். இல்லை இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாடி வந்து ஸ்க்ரீனில் வந்தால் ரொம்ப காமெடியாக இருக்கும். அப்படிலாம் பட்டன் சொல்லக்கூடாது பக்கத்தில் இல்லை, அப்படி கிடையாது, அந்த இன்ட்ரெஸ்டே கிடையாது. இப்போ நமக்கு ஒன்று நல்லா வருதுன்னா அதை வந்து நோக்கி போகணுமே தவிர, இப்போ வேற ஒன்று வருதுன்னு சொல்லி அதை நோக்கி போனால் அது ரொம்ப ஒரு பேராசையாகிடும். ஸோ வேணாம், எனக்கு என்ன வருதுன்னே தெரியல. சார் தனுஷ் நயன்தாரா வந்து ஏதோ குத்துப்பாட்டை, அதான் லோக்கல் பாய்ஸ், ஏதோ குத்துப்பாட்டா கேட்டிங்கல்ல ஆல்பத்து லோக்கல் வாய்ஸ்ல இவங்க மூணு பேர் இருக்காங்க. உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு நயன்தாராவோட? எப்படிலாம் கேட்குறாங்க கேள்வி. இல்லை அது வந்து அது என்னுடைய வந்து சோகமான தருணமா, இல்லை அவங்க ஏதோ பண்ண புண்ணியமானு தெரியல. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த ஆடல, நான் ஆனால் வேடிக்கை பார்த்தேன் ஃபுல்லாக, அவங்க இருந்த ஷூட்டிங் ஃபுல்லாக நல்லா பக்கத்துலேயே இருந்து வேடிக்கை பார்த்தேன். அண்ட் எக்ஸைட்டிங்காக இருந்தது. அண்ட் தனுஷ் சார் நயன்தாரா அவங்க ரெண்டு பேருமே அந்த சாங்குக்கு அண்ட் அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டான சாங், ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அங்கே ஷூட்டிங்கில் வேடிக்கை பார்க்கும்போதே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. நிச்சயமாக அது ஸ்க்ரீனில் பயங்கரமாக இருக்கும். அண்ட் நான் டெஃபினட்டாக தேட்டரில் என்ஜாய் பண்ண போகிற சாங் அந்த சாங்காக தான் இருக்கும். நீங்கள் விஜய் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தீங்க, எப்படி இந்த ஃபிலிமோட ஃபீல்டுக்கு வந்தீங்க? அதில் ப்ரோக்ராம் பண்ணதை பார்த்துட்டு பாண்டராஜ் சார் கொடுத்த சான்ஸ் தான், மெரினா படம் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அது மாதிரி ஸ்டேஜில் பண்ண காம்பேரிங் அதெல்லாம் பார்த்துட்டு மெரினாவில் அந்த ரோலுக்கு நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அண்ட் விஜய் அவார்ட்ஸில் பார்த்துட்டு தனுஷ் சார் எனக்கு வந்து 3 படத்தில் சான்ஸ் கொடுத்தார், ரெண்டுமே பேரலலாக கமிட் ஆனது. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் இப்போ பாண்டிய சாரோட டைரக்ஷனில் திரும்ப கேடிபியில் கிளாடுறாங்க, அண்ட் தனுஷ் சார் அவருடைய ப்ரொடக்ஷனில் எதிர்நீச்சல். ஸோ இப்படி வந்தது தான் படங்கள் எல்லாம். ப்ரொடியூசர் தனுஷாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை நினைக்கிறல, இப்போ அவர் ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லிவிட்டு சார்ட் ஒரு 45 நிமிஷம் கதை சொன்னேன், சொன்னதுக்கப்புறமா வந்து படம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் ஆடியோ ரிலீஸ்க்கு ஒரு 1 வீக் முன்னாடி தான் சாரை பார்த்தேன். அது வரைக்கும் அவர் ஏன்னா அவர் அவ்வளோ பிஸியாகவும் இருக்கார், அப்பப்போ ஃபோன் பண்ணி என்ன நடக்குதுன்னு மட்டும் கேட்பார். அதாவது ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணுற ஒரு டைரக்டருக்கு இருக்க கிடைக்கிற ஃப்ரீடம் என்ன வேணும்னா, நம்ம நினச்சதை பண்ணுறதுக்கான அந்த ஃப்ரீடம் வந்து இதுதான், அதுதான் மிகப்பெரிய விஷயம். அதை வந்து இந்த படத்தில் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காரு. எல்லா டிசிஷனுமே நான் என்னையே எடுக்க விட்டார். அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியனுக்கு மட்டும் போவோம், அதுவும் த்ரூ ஃபோன் தான். உங்களுக்கு ஓகேவான்னு கேட்பார், ஓகேனா பண்ணிடுங்க அப்படின்றவர். ஸோ இந்த ஃப்ரீடம் கிடைச்சது வந்து எனக்கு மிகப்பெரிய, நான் வந்து இது ஒரு இதாக தான் நினைக்கிறேன். அவர்கிட்ட என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம் இப்படி ஒரு இதில் பண்ணுறதை வந்து இந்த அட்மாஸ்பியர் வந்து நான் வந்து தனுஷ் சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் இதுக்கு, எனக்கு இது கொடுத்ததுக்கு.